Hi, today we are going to see a lesson. The lesson topic is Robot Expo. Already we saw the poem, Robot Poem. Today we are going to see the Robot Expo lesson also. And one more thing I want to share with you. Please make a note for English. English kena separate a or note potukonga. Namma school la la ipdi class work maintain pannuvom. Adhu mariye இதுக்கும் நீங்கள் நோட் போட்டுக்கோங்க, இங்கிலீஷ் நோட் கிளாஸ் ஒர்க் சொல்லிவிட்டு. பிகாஸ் நான் கொடுக்குற எக்ஸசைஸ்லாம் நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் எல்லா டைமே பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட மொபைல் கொடுக்கறதில்ல. ஸோ இட் குட் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி டைம். நான் கொடுக்குற எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் ஒரு நோட் போட்டு அதில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி குட் யூஸ் ஃபார் யூ. தேங்க்யூ. லெட் அஸ் மூவ் டு தி லெசன். ஓகே, பை. ஹாய் ஆல், டுடே வி ஆர் கோயிங் டு சீ அன் இன்ட்ரெஸ்டிங் Title, yes, Robot Expo. It is a prose. Let us move on to the prose. Anita meets her friends and shares her experience of a Robot Expo. Anita, avalode friends la meet panni Robot Expo. Expo means porutkaachi. Nariya robots la irukuvanga. Andha mari oru expo ku poittu vandiruka. Andha experience pathi avanga friends kitta share panikkara. Friends: Hi, you look excited. Anything special? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஹாய், இன்னைக்கு நீ பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கியே, என்ன ஏதாச்சும் ஸ்பெஷலான்னு கேட்குறாங்க. அனிதா: எஸ் ஐ வென்ட் டு தி ரோபோட் எக்ஸ்போ எஸ்டர்டே. ஆமாம், நான் நேத்தி ரோபோட் எக்ஸ்போக்கு போயிருந்தேன். ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் சீயிங் ஆல் தி ரோபோட்ஸ். அங்கே போயிட்டு நிறைய ரோபோட்ஸ் இருந்தது, அதெல்லாம் பார்த்ததில் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ்: டெல் அஸ் மோர், அதை பற்றி நிறைய எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிதா: அ ஹியூமனாய்டு வெல்கம்டு மீ இன் டு தி ஹால். நான் என்ட்ரன்ஸில் போன உடனே ஹியூமனாய்டு, ஹியூமனாய்டு மீன்ஸ் மனுஷ மாதிரியே இருக்கிற ரோபோட், அந்த ஹியூமனாய்டு என்னை வெல்கம் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால். ஃப்ரெண்ட்ஸ்: வாட் இஸ் தட் அனிதா? ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்ன அது அனிதா அப்படின்ட்டு. அனிதா: A robot that looks like a human. Humanoid-ஓட மீனிங் சொல்கிறான். Humanoid-னா மனுஷ மாதிரியே இருக்கிற ரோபோட் அப்படின்னு சொல்கிறான். இட் ஈவன் நியூ மை நேம், அதுக்கு என்னோட நேம் கூட தெரிஞ்சிருக்கு. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட், நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். அண்ட் ஷாக்டு தட் ஐ ஸ்டூட் தேர் ஃப்ரோசன். எனக்கு அது என் நேம் தெரிஞ்ச உடனே, என் நேம் சொன்ன உடனே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரீஸோட பாஸ்ட் டென்ஸ் இங்கே ஃப்ரோசன் கொடுத்துருக்காங்க. கீழே தமிழ் மீனிங்கும் இருக்குது, படிச்சுக்கோங்க. எக்ஸைட்டட், உற்சாகமாதல், எக்ஸ்போ, பொருட்காட்சி, ஃப்ரோசன், உறைந்து போய், ஹியூமனாய்டு, மனிதன் போன்ற எந்திரம், சர்ப்ரைஸ்ட், ஆச்சரியமடைதல். ஃப்ரெண்ட்ஸ்: வாவ். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. அனிதா: I am just getting started. A robot just looked at me and named the things I had with me. அனிதா சொல்கிறான், நான் அப்போ தான் உள்ளே என்டர் ஆகிறேன். A robot just looked at me. அங்கே இருந்த ஒரு ரோபோட் என்னை பார்த்துச்சு. And named the things I had with me. என்னை பார்த்துட்டு நான் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருக்கணும் அந்த திங்ஸோட நேமையும் அது சொல்லிச்சு அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ்: அமேசிங், இட் மஸ்ட் ஹாவ் ஸ்கேன்ட் யூ வித் இட்ஸ் ஐஸ். அப்படியா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, அது உன்னை கண்ணாலே ஸ்கேன் பண்ணியிருக்கு அப்போன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அனிதா: தி நெக்ஸ்ட் ரோபோட் டான்ஸ்டு ஃபார் தி சாங்ஸ் பிளேட் பை தி விசிட்டர்ஸ். ஐ சடன்லி ஃபவுண்ட் அ பட்டர்ஃப்ளை சிட்டிங் ஆன் மை ஷோல்டர். டு மை சர்ப்ரைஸ் இட் வாஸ் அ ரோபோட். தேர் வேர் ரோபோட்ஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் அண்ட் ஃபிஷ் டூ. அனிதா சொல்கிறான், நெக்ஸ்ட்டு ரோபோட், நான் அடுத்த ரோபோட்டை பார்க்கலான்னு போனேன். அந்த ரோபோட் பார்த்தா டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ என்ன மாதிரி அங்கே நிறைய விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க, அவங்க எல்லோரும் நிறைய சாங்ஸ் ப்ளே பண்ணாங்க, அந்த சாங்ஸ்க்கெலாம் அந்த ரோபோட் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறான். ஐ சடன்லி ஃபவுண்ட் அ பட்டர்ஃப்ளை சிட்டிங் ஆன் மை ஷோல்டர். அப்போ திடீர்னு பார்த்தா என்னுடைய ஷோல்டரில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உக்காந்துட்டு இருந்தது. டு மை சர்ப்ரைஸ் இட் வாஸ் அ ரோபோட். அது பட்டர்ஃப்ளை நினச்சி பார்த்தா இல்லை, அதுவும் ஒரு ரோபோட் தான். தேர் வேர் ரோபோட்ஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் அண்ட் ஃபிஷ் டூ. அங்கே பட்டர்ஃப்ளை மாதிரி மட்டும் இல்லை,
அண்ட் எறும்பு மாதிரியும் ஃபிஷ் மாதிரியும் இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சுன்னு சொல்கிறான். இப்போ அந்த பிக்சர்ஸில் பாருங்கள், அண்ட் ஃபஸ்ட் ஒன் அண்ட் எறும்பு மாதிரி இருக்குது, ஆனால் அதுவும் ஒரு ரோபோட் தான். செகண்ட் பட்டர்ஃப்ளை ரோபோட், தேர்ட் ஃபிஷ் ரோபோட், மீன் மாதிரி இருக்கிற ஒரு ரோபோட். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆண்ட் ரோபோட், வாவ் என்ன சொல்கிற, எறும்பு மாதிரி இருக்கிற ரோபோட்டா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கேட்குறாங்க அனிதா. ஐ சா அ ரோபோட் குக்கிங் டிஷ்ஷஸ் அண்ட் சர்விங் ஆல், இட் சர்வ்ட் மீ அண்ட் ஆம்லெட். அங்கே குக்கிங் ரோபோட் கூட இருந்தது, சமையல் செய்கிற ரோபோட் கூட இருந்துச்சு. அது நல்லா சமைச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருந்தது. அது எனக்கு ஆம்லெட் சர்வ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் பி ஆல் விஷ் ஃபார் அ குக் ரோபோட் அட் ஹோம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நம்ம எல்லாரோடைய விஷ், நம்ம எல்லாரோடைய ஆசையும் என்ன, நம்ம வீட்லேயும் ஒரு குக் ரோபோட், சமையல் செய்கிற ஒரு ரோபோட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். அனிதா, adding to my excitement, a robot collected and dropped an empty water bottle into the dustbin. Then it advised all of us to use dustbin. adding to my excitement, anita solra innu nare excitement vandute irunduchi. ange irunda oru robot enna panachina ellarum water bottle kudichittu keela podranga, nammal adha dhaan pandrom inge. so paarenga robot enna pannadun solittinga, and the water bottle ellathiyum collect panni டஸ்ட்பின்ல ப்ராப்பராக போட்டுச்சான். தென் இட் அட்வைஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் டு யூஸ் டஸ்ட்பின். அப்புறம் அது எங்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிச்சு, இந்த மாதிரி கீழே தூக்கி போடுறத விட பின் யூஸ் பண்ணுங்க, டஸ்ட்பினில் போடுங்கன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்கிறான் அனிதா. தென் தெர் வாஸ் அ ரோபோட் தட் ஆஸ்க்டு மீ, டூ யூ வாண்ட் டு மேக் அ ரோபோட்? ஐ ஈகர்லி நாடட் மை ஹெட் அண்ட் செட் எஸ், பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் இட். இட் ரிப்ளைட் டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ. அனிதா சொல்கிறா, தென் தெர் வாஸ் அ ரோபோட் தட் ஆஸ்க்டு மீ, அங்கேருந்த இன்னொரு ரோபோட் என்கிட்ட கேட்டுச்சு, டூ யூ வாண்ட் டு மேக் அ ரோபோட், உனக்கு ரோபோட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. ஐ ஈகர்லி நாடட் மை ஹெட் அண்ட் சே, நாடட் மீன்ஸ் தலையாட்டுறது, ஈகர் மீன்ஸ் ஆவலா, நான் ரொம்ப ஆவலாக தலையாட்டி ஆமாம் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சொன்னேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் இட், ஆனால் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொன்னேன். இட் ரிப்ளை டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ, அது என்கிட்ட நீ அதுக்கு எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. டஸ்ட்பின் மீன்ஸ் குப்பை தொட்டி, ஈகர்லி ஆவலாக, நாட் தலையாட்டி சாய். தென் இட் செட் லெட் அஸ் மேக் அ ரோபோட் தட் கேன் ரன், தேர் ஆர் த்ரீ மெயின் பார்ட்ஸ் இன் திஸ் ரோபோட். ஃபர்ஸ்ட் இஸ் தி கண்ட்ரோலர், இட் ஆக்ஸ் ஆஸ் தி பிரெயின். செகண்ட் இஸ் தி மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தட் வில் ஹெல்ப் தி ரோபோட் மூவ். தேர்ட் இஸ் தி சென்சார்ஸ் தட் வில் ஹெல்ப் தி ரோபோட் சென்ஸ் வால்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆன் இட்ஸ் வே, ஸோ தட் இட் டஸ் நாட் கிராஷ் இன் டு தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஆல் தீஸ் பார்ட்ஸ் ஒர்க் டுகெதர் டு மேக் தி ரோபோட் ரன். தென் இட் செட், இப்போ அந்த ரோபோட் சொல்லிச்சு, லெட் அஸ் மேக் அ ரோபோட் தட் கேன் ரன், நம்மும் இப்போ ஒரு ரோபோட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிச்சு. தேர் ஆர் த்ரீ மெயின் பார்ட்ஸ் இன் திஸ் ரோபோட், ரோபோட்க்கு தேவையானது மூணு முக்கியமான பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் தி கண்ட்ரோலர், ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நேம் தான் கண்ட்ரோலர். இட் ஆக்ஸ் ஆஸ் தி பிரெயின், அந்த கண்ட்ரோலர் தான் ஒரு ரோபோட்க்கு பிரெயின் மாதிரி, அந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி தான் அது ரன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. செகண்ட் இஸ் தி மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தட் வில் ஹெல்ப் தி ரோபோட் மூவ். செகண்டாக என்ன நமக்கு தேவை, அது செய்கிறதுக்கான தேவையான மெக்கானிக்கல் பார்ட்ஸ். அப்படி அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருந்தால் தான் அந்த ரோபோட்டை நம்ம மூவ் பண்ண வைக்க முடியும், மூவ் மீன்ஸ் இங்கே அங்கே அசைக்க வைக்க முடியும். தேர்ட் இஸ் தி சென்சார்ஸ் தட் வில் ஹெல்ப் தி ரோபோட் சென்ஸ் வால்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆன் இட்ஸ் வே. தேர்டாக எது தேவைப்படுது, சென்சார். அந்த சென்சார் இருந்தால் தான் அதுக்கு அதாலேயே சென்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வால் இருக்குது, வால் மீன்ஸ் செவர் இருக்குது, இங்கே அதர் திங்ஸ் மித்த பொருளெல்லாம் இருக்குது,
அதெல்லாம் இடிக்காமல் நம்ம கரெக்டாக போகணுன்றது அதால் சென்ஸ் பண்ணிக்க முடியும், உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லிச்சு. ஸோ தட் இட் டஸ் நாட் கிராஷ் இன்டு தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ தான் அதால் ஒன்றோட ஒன்று இடிக்காமல், கிராஷ் மீன்ஸ் உரசாமல் போக முடியும். ஆல் தீஸ் பார்ட்ஸ் ஒர்க் டுகெதர் டு மேக் த ரோபோட் ரன். என்னென்ன பார்ட்ஸ் தேவை ஒரு ரோபோட் நம்ம இயங்க வைக்கணும்னா? ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர், செகண்ட் மெக்கானிக்கல் பார்ட்ஸ், தேர்ட் சென்சார். இது மூணையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கூட ரோபோட் செய்யலாம். ஃபஸ்ட் என்ன தேவை ஒரு ரோபோட் செய்கிறதுக்கு? கண்ட்ரோலர், செகண்ட் மெக்கானிக்கல் பார்ட்ஸ், தேர்ட் என்ன தேவை? சென்சார்ஸ். இந்த மூணு இருந்தால் நம்மளுடைய விஷ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி நம்மளும் நிறைய ரோபோட்ஸ் செய்யலாம். கண்ட்ரோலர் கட்டுப்படுத்தி, சென்சார் உணர்வி, கிராஷ் உரசு. தென் ஐ புட் தீஸ் த்ரீ பார்ட்ஸ் டுகெதர் வித் தி ரோபோட் அண்ட் மேட் அ ரோபோட் மை செல்ஃப். திஸ் எக்ஸ்போ ஹேஸ் மேட் மீ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ரோபோட்ஸ். ஐ எம் பிளானிங் டு மேக் மோர் ரோபோட்ஸ். வில் யூ ஆல் ஜாயின் மீ? தென் ஐ புட் தீஸ் பார்ட்ஸ் டுகெதர் வித் தி ரோபோட் அண்ட் மேட் அ ரோபோட் மை செல்ஃப். அனிதா சொல்கிறான், அந்த ரோபோட் சொன்ன மாதிரி நான் அந்த த்ரீ பார்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து என்னாலேயே ஒரு ரோபோட் உருவாக்க முடிஞ்சுது. என்னென்ன த்ரீ பார்ட்ஸ் அதை நம்ம பார்த்தோம்? கண்ட்ரோலர், மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அண்ட் சென்சார். அந்த த்ரீ பார்ட்ஸை வச்சு அவள் ஒரு ரோபோட்டை மேட் பண்ணிட்டான். திஸ் எக்ஸ்போ ஹேஸ் மேட் மீ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ரோபோட்ஸ். அவளுக்கு நார்மலாகவே ரோபோட்ஸ் மேலே, ரோபோட்ஸ் பற்றி படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த எக்ஸ்போக்கு போயிட்டு வந்த உடனே அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஐ ஆம் பிளானிங் டு மேக் மோர் ரோபோட்ஸ். நான் வந்துட்டு இன்னும் நிறைய ரோபோட்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். வில் யூ ஆல் ஜாயின் மீ? நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறான். ஃப்ரெண்ட்ஸ், வி வுட் லவ் டு. எங்களுக்கும் இதில் ரொம்ப சந்தோஷம், நாங்களும் உன்னோட சேர்ந்து நிறைய ரோபோட்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை என் பண்ணுறாங்க. பேர்ட் பேங்க், ஹியூமனாய்டு, HUMANOID, ஹியூமனாய்டு, வரி, WORRY, வரி, டான்ஸ், DANCE, டான்ஸ், கிராஷ், CRASH, கிராஷ், ஷோல்டர், SHOULDER, ஷோல்டர், டஸ்ட்பின், DUSTBIN, டஸ்ட்பின், பிளான், PLAN, பிளான், கண்ட்ரோலர், CONTROLLER, கண்ட்ரோலர், மெக்கானிக்கல் பார்ட்ஸ், MECHANICAL, மெக்கானிக்கல் பார்ட்ஸ், PARTS, மெக்கானிக்கல் பார்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், INTEREST, இன்ட்ரெஸ்ட். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். அனிதா ஷேர்ஸ் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் டேஷ். ஆப்ஷன் ஏ புக் ஃபேர், ஆப்ஷன் பி வெக்கேஷன், ஆப்ஷன் சி ரோபோட் எக்ஸ்போ. ஆன்சர் இஸ் ரோபோட் எக்ஸ்போ, ஆப்ஷன் சி ரோபோட் எக்ஸ்போ. செகண்ட் சூஸ், தி ரோபோட் தட் சாட் on her shoulder was a dash. Option A, ant. Option B, butterfly. Option C, puppy. Right answer is butterfly. Option B, butterfly. The robot that sat on her shoulder was a butterfly. Third, Anita's friends wanted a dash robot in their houses. Option A, butterfly.
ऑप्शन बी एंट, ऑप्शन सी कुक. द राइट आंसर इज ऑप्शन सी कुक. अनीता'स फ्रेंड्स वांटेड अ कुक रोबोट इन देयर हाउसेस. फोर्थ, ब्रेन ऑफ अ रोबोट इज द डैश. ऑप्शन ए कंट्रोलर, ऑप्शन बी कैमरा, ऑप्शन सी सेंसर. द राइट आंसर इज कंट्रोलर, ऑप्शन ए कंट्रोलर. Brain of a robot is the controller. Fifth, a robot advised her to dash. Option A, keep silence. Option B, use dustbin. Option C, wash hands. Right answer is option B, use dustbin. A robot advised her to use dustbin. Answer the following questions. First, where did Anita go? Answer, Anita went to the robot expo. Second, what did Anita eat in the expo? Answer, Anita ate an omelette in the expo. Third, what are the three parts of a robot? Answer, the three parts of a robot are controller, mechanical parts and sensor. Fourth, what are mechanical parts? Answer, mechanical parts are those which help the robot move. Fifth, what robot will you make? Why? Answer, I want to make a robot that will play with me during lockdown.